ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வலம் ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம் தொடர்வது இந்த வேலத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள் வீடொன்றிலிருந்து மூன்று வயது சிறுவன் சடலமாக கண்டெடுப்பு மட்டக்களப்பில் சம்பவம் மட்டக்களப்பு ஆரையம்பதி காங்கியனோடை பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து சிறுவன் ஒருவன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் சனிக்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் காங்கியனோடை பத்ரு பள்ளிவாசல் வீதியைச் சேர்ந்த மூன்று வயது முகமது ரில்வான் என்ற சிறுவனே இவ்வாறு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுவனின் தாய் தினத்தன்று மாலை குளித்துவிட்டு வீட்டில் வந்து பார்த்தபோது சிறுவன் படுத்து கிடந்ததாகவும் அவரது உடம்பின் மேல் வீட்டிலுள்ள மேசை மின்விசிறியொன்று விழுந்து கிடப்பதை அவதானித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து உடனடியாக சிறுவனை எழுப்பிய போது அவர் எழும்பாமையினால் ஆரியம்பதி மாவட்ட வைத்தியசாலையில் சிறுவனை அனுமதித்த போது சிறுவன் உயிரிழந்து விட்டான் என்று வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளதுடன் சடலம் ஆரியம்பதி மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேல்திக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொத்தலாவள சட்டமூலத்தை ரத்து செய்ய கோரி மென்னாரில் கவன ஈர்ப்பு போராட்டம் இலவச கேள்வி இராணுவமயமாகும் கொத்தலாவள சட்ட மூலத்தை உடனடியாக இரத்து செய்ய கோரி மன்னாரில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அதிபர் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டில் மென்னார் வலைய கல்வி பணிமனைக்கு முன்பாக குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இலவச கேள்வியை இராணுவ மயமாகும் கொத்தலாவள சட்ட மூலத்தை உடனடியாக இரத்து செய்யுமாறும் இருபத்தி நான்கு வருட ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகளுக்கு உடனடி தீர்வினை வழங்குமாறும் வலியுறுத்தினர் மன்னார் வலையக்கல்வி பணிமனைக்கு முன்பாக ஆரம்பமாகி ஆர்ப்பாட்ட பேரணி மன்னார் பஜார் வீதி ஊடாக சென்று மன்னார் மாவட்ட செயலக வீதியை சென்றடைந்தது அங்கிருந்து மீண்டும் மன்னார் வலையக்கல்வி பணிமனை வீதியை சென்றடைந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் வைத்தியசாலையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு யாழ் போதனா வைத்தியசாலையில் தட்டுப்பாடுவதாக வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா குறிப்பிட்டுள்ளார் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஊடக சந்திப்பில் வைத்தியர் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா மேலும் கூறியுள்ளதாவது யாழ் போதனா வைத்தியசாலையில் நாளொன்றுக்கு நூற்றி இருபது வரையான ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் இதுவரை பாவிக்கப்பட்டு வந்தது ஆனாலும் தற்போது கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையினால் குறித்த சிலிண்டர் பாவனை நூற்று எண்பதுக்கு மேல் அதிகரித்துள்ளது இதனால் ஒவ்வொரு நாளும் யாழ் போதனா வைத்திய சாலையில் இருந்து மூன்று தடவைக்கு மேல் வாகனங்கள் அனநாதபுரம் சென்று சிலிண்டர்களை பெற்று வருகின்றன சங்கத்தின் போராட்டம் பேர் கைது ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக புதன்கிழமை போராட்டம் நடத்திய பதினாறு பெண்கள் உட்பட நாற்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனிமைப்படுத்தப்பட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் பல கோரிக்கைகளை முன்வைத்து அதிபர் ஆசிரியர் சங்கங்களின் பேரணி ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது எனினும் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தீர்வின்றி முடிவிட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கங்களின் பிரதமர் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டார் எதிர்ப்பில் ஈடுபட்ட ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் எனினும் கலந்துரையாடலில் எவ்வித தீர்மானமும் எட்டப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார் கொரோனாவால் உயிரிழப்பவர்களை அடக்கம் செய்வதற்கு இடப்பெற்றாக்குறை மட்டக்களப்பு ஓட்டமாவடி சூடுபத்தின சேனை பகுதியின் சரீரங்களை அடக்கம் செய்வதற்கு இடப்பெற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசலர் ஏ எம் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றினால் உயிரிழப்பவர்களின் சரீரங்களை அடக்கம் செய்வதற்கு ஒதுக்கப்பட்ட ஐந்து ஏக்கர் காணியில் இதுவரையில் ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஒன்பது சரீரங்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்னும் எழுநூறு சரீரங்களை மட்டுமே குறித்த பகுதியில் அடக்கம் செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாளாந்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் பதிவாகும் நிலையில் சரீரங்களை அடக்கம் செய்வதற்கான மற்றும் ஒரு இடத்தினை சுகாதாரத்துறை மற்றும் நிபுணர்கள் விரைவில் அடையாளப்படுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அரச உத்தியோகத்தர்களை வேலைக்கு அழைப்பது தொடர்பாக புதிய சுற்று நிரூபம் அரச உத்தியோகத்தர்களை வேலைக்கு அழைப்பது தொடர்பாக புதிய சுற்று நிரூபம் என்று பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரினால் வெளியிடப்பட உள்ளது குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவது தொடர்பான சுற்று நிரூபம் வெளியிடப்பட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் வியாழக்கிழமை உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அரச நிறுவனங்களின் பிரதானிகளது தீர்மானத்துக்கு அமைய வாரத்துக்கு ஒரு குழுவினர் என்ற அடிப்படையில் இரு குழுக்களாக பிரித்து பணியாளர்களை கடமைக்கு அழைப்பது தொடர்பான விடயமும் குறித்த சுற்று நிரூபத்தில் உள்ளடக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் டெங்கு நோயினால் அதிகமானவர்கள் இறக்கும் அபாயம் மக்களுக்கு எச்சரிக்கை நாட்டில் தற்போது டெங்கு நோயினால் அதிகமானவர்கள் இறக்கும் அபாயம் காணப்படுவதாக பிரதி சுகாதார பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹெமந்த ஹேர தெரிவித்தார் இரண்டு நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நிலை தொடர்ந்தும் காணப்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினர் இதேவேளை டெங்கு நோயானது கொரோனாவை போன்று ஒரு மீட்டர் இடைவெளியை பேடுவதனால் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார் டெங்கானது கொரோனா தொற்றை விடவும் விரைவாக பெறவும் என்றும் அவர் மேலும் கூறினர் கொரோனா அச்சுறுத்தல் சந்நிதியின் ஆசிரமத்துக்கு சீல் வைக்கப்பட்டது கொரோனா சட்டதிட்டங்களை மீறி அதிக எண்ணிக்கையானோருக்கு அன்னதானம் வழங்கியமை யாழ்ப்பாணம் மூடப்பட்டுள்ளது பருத்தித்துறை சுகாதார மருத்துவ அதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த பகுதிக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகரினால் வியாலன் பிற்பகல் அறிவித்தல் ஒட்டப்பட்டு மூடப்பட்டது மேலும் ஆலய பாதிகளில் உள்ள கடைகளில் உள்ளோர் பி சி ஆர் பரிசோதனை எடுக்கும் வரை வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமன செல்வத்தி ஆலய வருடாந்திர பெருந்திர விழா நாளை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பதினேழாம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானவை ஆரம்பிக்கலாமா வெற்றிகரமான பதினேழாம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஐரோப்பிய தமிழ் வானவே இந்திய செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் துப்பாக்கி சண்டை இரண்டு பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீரில் உள்ள புல்வாமா மாவட்டத்தின் நக்பெரான் டார்சன் இடம்பெற்ற துப்பாக்கி சண்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் நக்பரான் டாசர் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பகுதியை பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது அப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி சூடு நடத்தினர் இதன் பின்னர் இருதரப்பினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் பாதுகாப்பு படையினரால் பயங்கரவாதிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காஷ்மீர் மண்டல போலீசார் தெரிவித்துள்ளனர் அசாம் மிசோரம் எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு அசாம் மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் இதனை அடுத்து இது குறித்து அசாம் முதலமைச்சர் கிமந்த பிஸ்வா விட்டுள்ள டுவிட்டர் பதிவில் எல்லை பிரச்சனை குறித்து விவாதங்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனையே மிசோரம் முதலமைச்சர் ஜோரம் தங்காவும் வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்த வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றம் நோக்கி சைக்கிள் பேரணி பெகாசஸ் சர்ச்சை தொடர்ந்து நீடித்து வருகின்ற நிலையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் நோக்கி சைக்கிளில் பேரணியாக சென்றுள்ளனர் பெகாசஸ் விவகாரம் குறித்து சபையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக எதிர்க்கட்சிகளின் அமளியால் அவை நடவடிக்கைகளும் அவ்வப்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இதனால் நூற்று ஏழு மணி நேரம் நடந்திருக்க வேண்டிய நாடாளுமன்ற அமர்வுகள் பதினெட்டு மணி நேரம் மாத்திரமே நடந்துள்ளது இதற்கிடையில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றம் நோக்கி சைக்கிள் பேரணி ஒன்றை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரச்சினை படைகளை திரும்ப பெற இந்தியா சீனா இணக்கம் கிழக் லடாக் எல்லையில் உள்ள கோக்ரா பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் படைகளை முழுமையாக திரும்பப் பெற இணக்கம் ஏற்பட்டுள்ளது படைகளை விலக்கிக் கொள்வது குறித்து இந்திய சீன இராணுவ அதிகாரிகளிடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுகுறித்து இராணுவ அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் இருநாட்டு இராணுவ அதிகாரிகள் அளவில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் லடாக்கில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் கோக்ரா இராணுவ ரோந்து பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் இரு நாடுகள் சார்பிலும் நிறுத்தப்பட்டிருக்கும் படைகளை முழுமையாக திரும்பப் பெற உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக எல்லையில் கோக்ரா பகுதியில் இரு இராணுவத்தின் சார்பிலும் தலா முப்பத்து ஐந்து வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் படைகளை திரும்பப் பெற ஒப்புதல் அளிக்கப்பட்டவுடன் அவர்கள் திரும்பப் பெறப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டில் மாத்திரம் பாகிஸ்தான் அறுநூற்று அறுபத்தி நான்கு முறை தாக்குதல் செய்துள்ளது நித்தியானந்த் ராய் ஜம்மு காஷ்மீரின் எல்லைப் பகுதியில் இந்த வருடத்தின் ஜூன் மாதம் வரை பாகிஸ்தான் அறுநூற்று அறுபத்தி நான்கு முறை தாக்குதல் நடத்தியுள்ளதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இது குறித்து உள்துறை அமைச்சர் நித்தியானந்த் ராய் எழுத்துப்பூர்வமாக மாநிலங்களவையில் பதிலளித்துள்ளார் இதன்போது தெரிவித்த அவர் ஜூன் மாதம் வரை எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே அறுநூற்று அறுபத்தி நான்கு முறை பாகிஸ்தான் அத்து முறித்து ஆக்கியதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை ஐந்தாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்றாக இருந்ததாகவும் நித்யானந்த் ராய் மேலும் தெரிவித்துள்ளார் உளவு விவகாரம் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது பெகாசஸ் உளவு விவகாரம் குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பெகாசஸ் உளவு விவகாரம் சுதந்திரமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஒன்பது மனுக்கள் மீதான விசாரணை வியாழக்கிழமை நடைபெற்றது ஆண்டு வழியான உளவு விவகாரம் குறித்து கருத்து வெளியிடப்பட்டதுடன் இது குறித்து டெலிகிராப் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யலாம் என நீதிபதி தெரிவித்தார் அதே நேரம் பெகாசஸ் மென்பொருளால் உளவு பார்க்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் அது தீவிரமானதாக இருக்கும் எனவும் நீதிபதி கூறினர் இதனை அடுத்து குறித்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் கொரோனாவின் அடுத்த அடுத்த அலைகள் குறித்து கவலை வேண்டாம் மருத்துவர்கள் கொரோனா எத்தனை அலைகள் எழுந்தாலும் கவலைப்பட வேண்டாம் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கொரோனாவின் இரண்டாவது அலை முடிவடைந்தாலும் அடுத்த அடுத்த அலைகள் குறித்த அச்சம் மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது இந்நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள மருத்துவர்கள் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையை கணித்த ஹைதராபாத் மற்றும் ஹான்பூர் ஐஐடி ஆய்வாளர்கள் மூன்றாவது அலை அக்டோபரில் வரலாம் என கூறுகின்றனர் சில மாநிலங்களில் இப்போதே சிறிய அளவிலான எண்ணிக்கை கூடியிருப்பதும் மூன்றாவது அலையின் தொடக்கமாகவே கருதலாம் என தெரிவித்துள்ளனர் அதே நேரம் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளுமாறும் மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொரோனாவில் இருந்து குழந்தைகளை பணிக்குழுக்கள் அமைப்பு கொரோனாவில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க சிறப்பு பணிக்குழுக்களை அமைக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பதிமூன்று பேர் கொண்ட பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது கொரோனா தொற்றிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்த ஆலோசனைகளை இந்த குழு வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றின் மூன்றாவது அலை குழந்தைகளை தாக்கும் அபாயம் உள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்த நிலையில் தமிழக அரசு இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதினேழாம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா வெற்றிகரமான பதினேழாம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் உலக செய்திகள் கனடாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு கனடாவில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் மேலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அண்மைய உத்தியோகபூர்வ புள்ளி படி கனடாவில் பதினான்கு லட்சத்து முப்பதனாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ஒரே நாளில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு மொத்தமாக இதுவரை இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் எண்ணெய் கப்பல் மீதான தாக்குதல் உண்மைகளை அறிய முயற்சிப்பதாக பிரித்தானியா தெரிவிப்பு உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இஸ்ரேல் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக உண்மைகளை அறிய முயற்சிப்பதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது ஓமான் நாட்டின் தலைநகர் மஸ்கெட்டில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு பகுதியில் உள்ள மாசிரா தீவுக்கு அருகே அரேபியன் கடலில் சென்று கொண்டிருந்த இஸ்ரேல் எண்ணெய் கப்பல் மீது வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பிரித்தானியா மற்றும் ரோமேனியாவைச் சேர்ந்த இரண்டு கப்பல் ஊழியர்கள் உயிரிழந்தனர் சிலர் காயமடைந்தனர் இந்நிலையில் இத்தாக்குதலுக்கு பின்னணியில் ஈரான் இருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது எனினும் இதனை ஈரான் மறுத்துள்ளது இதனிடையே இது தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உண்மைகளை அவசரமாக நிறுவ முயற்சிக்கின்றோம் ஓமன் கடற்கரையில் ஒரு டேங்கரில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து இறந்த ஒரு பிரித்தானிய நாட்டவரின் அன்புக்குரியவர்களுடன் எங்கள் எண்ணங்கள் உள்ளன சர்வதேச சட்டத்தின்படி கப்பல்கள் சுதந்திரமாக செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த பெரும் கோடீஸ்வரர் ஓபருக்கு சொந்தமான இந்த கப்பல் தான் நாட்டிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது ஒமான் நாட்டு கடலில் தாக்குதலுக்கு உள்ளானதாக பிரித்தானியா கடற்படை தெரிவித்தது அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நிலை வரும் சூழலில் இஸ்ரேல் நாட்டு எண்ணெய் கப்பல் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவினை தொடர்ந்தும் அச்சுறுத்தும் கொரோனா ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் மேலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அண்மைய உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி பிரான்சில் அறுபத்தி ஓரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரிய நாளில் மட்டும் இருபத்தி மூவாயிரத்து நானூற்று எழுபத்து ஓரு பேர் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டதோடு நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை ஜெர்மனியில் முப்பத்து ஏழு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரே மட்டும் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறு பேர் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டதோடு பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியின் புதிய கோவிட் பாதிப்புகளில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் டெல்டா வகை மாறுபாடு தேசிய சுகாதார அமைப்பு இத்தாலியின் புதிய கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்புகளில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் இந்தியாவில் முதல் முறையாக கண்டறியப்பட்ட டெல்டா வகை மாறுபாடு என இத்தாலியின் தேசிய சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இத்தாலியின் தேசிய சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இருபதாம் தேதி நிலவரப்படி புதிய கொரோனா நோயாளிகளில் தொன்னூற்றி நான்கு எட்டு சதவீதத்தினரிடம் டெல்டா வகை கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது இந்த வீதம் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி இரண்டு ஏழு சதவீதமாக இருந்தது இந்த திகதியில் ஆல்பா வகை கொரோனா தொற்று ஐம்பத்தி ஏழு தசம் எட்டு சதவீதமாக இருந்தது கடந்த இருபதாம் தேதி நிலவரப்படி ஆல்பா வகை கொரோனா தொற்று மூன்று தசம் இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உலகளவில் கோவிட் நைன்டீன் தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்டுள்ள பதினோராது நாடாக விளங்கும் இத்தாலியில் இதுவரை நாற்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஒரு லட்சத்து இருபத்தி எண்ணாயிரத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வேல்சைலாந்துடன் இணைக்கும் புதிய விமான சேவை ஆரம்பம் வேல்சைலாந்துடன் இணைக்கும் ஒரு புதிய பிராந்திய விமான பாதை திங்கட்கிழமை முதல் தொடங்குகிறது இதன்படி கார்டிஃப் முதல் எடின்பர்க் வரை லோஹானேயார் விமானங்கள் வாரத்திற்கு ஐந்து முறை இயக்கப்படும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபதில் கஃப் விமான நிறுவனம் வீழ்ச்சியை சந்தித்த பிறகு இந்த புதிய மாற்றம் வருகின்றது அதாவது வேல்ஸ் தலைநகரம் மற்றும் எடின்பர்க் இடையே பிரித்தானியாவில் உள்ள பல பிராந்திய பாதைகள் தொலைந்துவிட்டன நகரங்களுக்கிடையேயான முதல் லோகானையார் விமானம் திங்கட்கிழமை எடின்பெர்கிலிருந்து இரண்டு பிஎஸ்டிக்கு கார்டிப் சென்று நான்கு இருபது மணிக்கு ஸ்கோட்லாந்து தலைநகருக்கு திரும்பும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகள் தனிமைப்படுத்தாமல் ஸ்கொட்லாந்திற்கு பயணம் செய்யலாம் கடந்த வாரம் ஸ்கொட்லாந்து அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து விதிகள் மாற்றப்பட்டன இங்கிலாந்து மற்றும் வேல்சுக்கு வருவதற்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன மேலும் அவை பயணத்துறையால் வரவேற்கப்படுகின்றன செம்மஞ்சல் பயணப்பட்டியலில் மீதமுள்ள நாடுகளுக்கு உட்பட்டு பயணிகள் இனி ஸ்கொட்லாந்திற்கு வருகையில் பத்து நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டியதில்லை கொரோனா வைரசின் பீட்டா மாறுபாடு குறித்த கவலைகள் காரணமாக பிரான்சில் இருந்த மக்களுக்கு இந்த மாற்றம் பொருந்தாது பயணிகள் புறப்படுவதற்கு முன் எதிர்மறை சோதனையை காட்ட வேண்டும் மற்றும் வருகைக்கு பிறகு இரண்டாவது நாளில் எதிர்மறை சோதனை முடிவை காட்ட வேண்டும் துருக்கி காட்டுத்தீ உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்வு துருக்கியின் தெற்கு கடற்கரையில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது தெற்கு நகரமான மாணவ் காட்டில் தீ காரணமாக ஞாயிற்றுக்கிழமை மேலும் இரண்டு பேர் உயிரிழந்ததன் மூலம் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் பத்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சர் பஹ்ரட்டின் கோஹா தெரிவித்துள்ளார் தீ அணைப்பு வீரர்கள் ஐந்தாவது நாளாக கடலோர ரிசார்ட் நகரங்களில் தீயை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர் துருக்கியில் பரவிய நூற்றுக்கும் மேற்பட்ட தீ விபத்துக்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் மானவ்காட் மெர்மாரிஸ் மற்றும் மிலாசின் நகரத்தில் தீ இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று வனத்துறை அமைச்சர் பெக்கிர் பத்தமெர்லி கூறினர் இதனால் சில குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கொட்டல்களில் உள்ளவர்கள் வெளியேற்றப்பட்டனர் புகழ்பெற்ற ரிசார்ட் நகரமான போட்ரமேல் தீ பிளம்புகள் பரவி புகை மூட்டம் வானத்தை நிரப்பியதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் கொட்டல் ஊழியர்கள் குழு படகு மூலம் வெளியேற்றப்பட்டது வனத்துறை அமைச்சக தகவலின்படி இந்த தீ ஏற்கனவே மாணவ ஐந்து பேரின் உயிரையும் மெர்மாரிஸில் ஒரு நபரையும் சமீபத்திய நாட்களில் காவு கொண்டது சென்ற வேறம் புதன்கிழமை முதல் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர் தீ அணைப்பு வீரர்களுக்கு உதவ உள்ளூர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் ஈரான் மற்றும் அசர்பைஜான் ஆகிய நாடுகளின் ஆதரவு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன சேதமடைந்த வீடுகளை புனரமைக்கவும் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்படும் விழப்புகளுக்கு இழப்பீடு வழங்கவும் துருக்கிய அரசாங்கம் உறுதியளித்துள்ளது குறைந்தபட்சம் பதிமூன்று விமானங்கள் நாற்பத்தி ஐந்து ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தீயணைப்பு முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன என்று மியான்மாரில் அவசர கால ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நீடிக்கப்படலாம் மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்பில் ஆட்சியை பிடித்த இராணுவ ஜெனரல் மின் ஆங் கிளயாங் அவசர கால ஆட்சி எதிவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கப்படலாம் என தெரிவித்துள்ளார் ஒரு மணி நேர உரையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான பல கட்சி தேர்தலை நடத்துவதாக அவர் உறுதி அளித்தார் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியை பயங்கரவாதிகள் என்று அழைத்தார் அவர் தனது அரசாங்கத்தின் கோவிட் கொள்கைகளைப் பற்றி சமூக வரை பின்னர்கள் வழியாக போலீஸ் செய்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பரப்புவதாகவும் கூறினர் மேலும் ஜெனரல் தனது உரையில் சதித்திட்டத்தை எதிர்ப்பவர்கள் கோவிட் நைன்டீன் தொற்றை வேண்டுமென்றே பெறப்புவதாக குற்றம் சாட்டினர் மியான்மரில் கடந்த பெப்ரவரி முதலாம் தேதி ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தை இராணுவம் கைப்பற்றியது தேர்தல் முறைகேடு காரணமாக ஆட்சியை கவர்ந்ததாக விளக்கம் இராணுவம் நாட்டின் தலைவர் ஆங் சான் சூகி ஜனாதிபதி பின் மைன் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களை கைது செய்து வீட்டுக் காவலில் வைத்தது இதனைத் தொடர்ந்து இராணுவ ஆட்சிக்கு எதிராகவும் ஆங் சான் சூஹிக்கு ஆதரவாகவும் கிளர்ச்சி குழுவினர் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்தின் போது இதுவரை தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர் எனினும் இராணுவத்தின் அடக்குமுறைக்கு மத்தியில் போராட்டம் நீடிக்கிறது இங்கிலாந்து வேல்ஸில் போதைப் பொருள் தொடர்பான இறப்புகளின் எண்ணிக்கை உச்சத்தை தொட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டில் பதிவுகள் தொடங்கியதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் பதிவு செய்யப்பட்ட போதைப்பொருள் தொடர்பான இறப்புகளின் எண்ணிக்கை மிக அதிகம் மொத்தத்தில் போதைப்பொருள் தொடர்பான நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஓர் இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது ஒரு மில்லியன் மக்களுக்கு எழுபத்து ஒன்பது ஐந்து என்ற வீதத்திற்கு சமம் தேசிய புள்ளியல் அலுவலகம் இவற்றில் பாதி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நிகழ்ந்திருக்கும் என தெரிவித்துள்ளது ஏதெனில் இறப்புகளை பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் தொற்று நோய்க்கு முன்பே பெரும்பான்மை ஏற்பட்டிருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளது ஆண்டுதோறும் வெளியிடப்படும் சமீபத்திய புள்ளி விபரங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் பல்வேறு பிராந்தியங்களுக்கும் இடையில் கடுமையான வேறுபாடுகளை காட்டுகின்றன கோவிட் நைன்டீன் செம்மஞ்சல் கண்காணிப்பு பட்டியல் பயண யோசனை கைவிடப்பட்டது கோவிட் ஆபத்துள்ள நாடுகள் பயண திட்டத்தில் சிவப்புன்றத்திற்கு நகரும் அபாயத்தில் உள்ள செம்மஞ்சல் கண்காணிப்பு பட்டியலை உருவாக்குவதற்கான திட்டம் கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் பயணத்திற்கு எளிய மற்றும் சமநிலையான அணுகுமுறை வேண்டுமென கூறியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய பிரிவுகள் இப்போது சேர்க்கப்படாது என்று அரச வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பயணத்துறை பிரமுகர்கள் ஒரு சிக்கலான அமைப்பு மக்களை பயணத்திலிருந்து தடுக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரித்தனர் இந்த வேரம் அடுத்த மதிப்பாய்வை முன்னிட்டு வெளிநாட்டு பயணத்திற்கான அரசாங்கத்தின் போக்குவரத்து விளக்கு அமைப்பில் ஒரு புதிய நிலை பற்றிய யோசனையை அரசாங்கம் பரிசீலித்து வந்தது இலக்கு திடீரென செம்மஞ்சல் நிறத்திலிருந்து சிவப்பு நிறத்திற்கு மாறும் அபாயத்தில் இருக்கும் போது அது மக்களை எச்சரித்திருக்கும் அதாவது பிரித்தானிய நாட்டவர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தவிர அனைவருக்கும் பயணத்தடை செய்யப்படும் அவர்கள் திரும்பும் போது ஒரு ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் முன்மொழிவுக்கு எதிர்ப்பு திரண்டதால் பிரதமர் ஜோன்சன் வெளிநாடுகளுக்கு செல்லும் விருப்பத்தை அங்கீகரித்தாலும் புதிய கொரோனா வைரஸ் வகைகள் பிரித்தானியாவிற்குள் நுழைவதை தடுக்க விரும்புவதற்கு காலாவதியாகும் அபாயம் தடுப்பூசி குப்பிகள் தொடர்ந்து பயன்படுத்தப்படாமல் உள்ளதாக மருந்தாளுநர் சங்கம் தெரிவித்துள்ளது வேற இறுதிக்குள் மக்கள் வந்து தடுப்பூசி போடாவிட்டால் சேமித்த தடுப்பூசி இருப்பு வீணாகலாம் என அவர்கள் எச்சரித்துள்ளனர் ஒன்டாரியோவின் தடுப்பூசி வெளியீட்டில் ஏற்பட்ட மந்தநிலை மற்றும் ஃபைசர் பயோ என்டெக் தடுப்பூசிக்கான பொதுமக்களின் விருப்பம் ஆகியவற்றால் மருந்தகங்கள் தங்கள் முடர்ந்த தடுப்பூசி மருந்தை பயன்படுத்துவது என்பது கடினமாகி உள்ளதாக மருந்தாளுநர் சங்கம் கூறுகிறது ஒன்டாரியோ மருந்தாளுநர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டது என்பதற்கு உலகளாவிய வரையறை இருக்க வேண்டுமென்று மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் உண்மையின் முழு நம்பிக்கையுடன் அது மற்ற நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஒட்டாவா பொது சுகாதாரம் சமூக மருத்துவமனைகளில் காலாவதியாகும் அபாயத்தில் எந்த தடுப்பூசிகளும் இல்லை என்று கூறுகிறது டெல்டா வகை மாறுபாடு அதிகரிப்பு பிரிஸ்பெயினில் விதிக்கப்பட்டுள்ள பொது முடக்கம் நீடிப்பு ஆஸ்திரேலியாவின் மூன்றாவது பிரிய நகரமான பிரிஸ்பெயினில் விதிக்கப்பட்டுள்ள பொது முடக்கம் செவ்வாய்க்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது சிலருக்கு அதிவேகமாக பெறவன் டெல்டா வகை மாறுபாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் குயின்ஸ்லாந்து மாகாண அரசாங்கம் இந்த முடிவினை எடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து போலீஸ் கட்டளையின் கீழ் சுமார் முன்னூறு இராணுவ வீரர்கள் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் வீடு வீடாக சென்று நேர்மறை சோதனை செய்தவர்கள் தங்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்படுவதை உறுதி செய்தனர் நாடு பதினாறு வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் எழுபது சதவீத பேருக்கு தடுப்பூசி போடும் போது முடக்கநிலை கட்டுப்பாடுகள் குறையும் என பிரதமர் ஸ்காட் மோரிசன் உறுதியளித்துள்ளார்

தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் பெற்றவர்களுக்கு ஐக்கிய அரபு இராச்சியத்திற்குள் பிரவேசிக்க அனுமதி இலங்கை உள்ளிட்ட ஆறு நாடுகளில் இருந்து வரும் விமான பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதற்கு ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் தீர்மானித்துள்ளது அதன்படி தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் செலுத்திக் கொண்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள் நாடு திரும்பலாம் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது அதன்படி இந்தியா பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் நைஜீரியா மற்றும் உகண்டாவில் இருந்து வரும் பயணிகளுக்கு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது கொரோனாவுக்கு எதிராக முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட மற்றும் செல்லுபடியாகும் ஐக்கிய அரபு ராட்சியை வதிவிட அனுமதி வைத்திருக்கும் பயணிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள் பிரவேசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டாவது தடுப்பூசி அளவை பெற்ற பிறகு குறைந்தது பதினான்கு நாட்கள் கடந்திருக்க வேண்டும் இதற்காக அவர்கள் சான்றிதழம் வைத்திருக்க வேண்டும் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சரின் வீட்டில் குண்டு தாக்குதல் காபூலில் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சரின் வீட்டை தீவிரவாதிகள் தாக்கியதில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் பாதுகாப்பு அமைச்சர் பிஸ்மில்லா கான் முகமது வீட்டில் இல்லாத நேரத்தில் கார் குண்டு தாக்குதல் இடம்பெற்றதுடன் துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பாதுகாப்பு அமைச்சரின் குடும்பத்தினர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என்றும் தீவிரவாதிகள் தாக்குதலில் கொல்லப்பட்டனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் நகரங்களில் மோதல் அதிகரித்து வரும் நிலையில் வன்முறையை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர ஐநா பாதுகாப்பு சபை அழைப்பு விடுத்துள்ளது மாலியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு மேற்கு ஆபிரிக்க நாடான மாலியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது வேக கட்டுப்பாட்டை இழந்த பேர ஊர்தியோன்று அதன் எதிர் பயணித்த பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இதன்போது பேருந்தில் பயணித்த நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிக ஆபத்தான விதிகளை கொண்டுள்ள மாளியில் ஒரு லட்சம் மக்கள் தொகையில் இருபத்தி ஆறு இறப்புகள் பதிவாவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கின்றது பிரித்தானியாவில் பதினாறு மற்றும் பதினேழு வயதுடையவர்களுக்கு தடுப்பூசி பதினாறு மற்றும் பதினேழு வயதுடைய அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும் என பிரித்தானிய நிபுணர்கள் பரிந்துரைக்க உள்ளனர் நன்மைகள் மற்றும் அபாயம் குறித்து மதிப்பிடுவதாக கூறி தடுப்பூசி மற்றும் நோய் தடுப்புக்கான குழு கடந்த மாதம் இந்த நடவடிக்கையை இடைநிறுத்தியிருந்தது இந்நிலையில் புதிய நடவடிக்கையில் சுமார் ஒன்று தசம் நான்கு மில்லியன் இளைஞர்கள் சேர்க்கப்படுவார்கள் ஆனால் தடுப்பூசி நடவடிக்கை எப்போது தொடங்கும் என அறிவிப்பு வழியாகவில்லை சுகாதார நிலை குறைவான அல்லது அதிக ஆபத்து இருக்கும் பன்னிரண்டு வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே இப்போது பிரித்தானியாவில் தடுப்பூசி செலுத்தப்படுகின்றன ஆனால் அமெரிக்கா கனடா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகளில் வழக்கமாக பன்னிரெண்டு வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயதுடையர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகின்றன எனவே குறித்த நிபுணர்களின் ஆலோசனையை இங்கிலாந்தில் உள்ள அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மாணவர்களை குறிவைத்து தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை சீனாவில் ஆரம்பம் தடுப்பூசி பிரசாரத்தின் ஒரு பகுதியாக மாணவர்களை குறிவைத்து தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை சீனா அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளனர் சென்ற புதன்கிழமை சீனாவில் எழுபத்தி புதிய நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த எண்ணிக்கை ஜனவரிக்கு பின்னர் பதிவாகிய அதிகூடிய அரசாங்கம் கூறியுள்ளது இந்நிலையில் மிகவும் வேகமாக பெறவும் டெல்டா மாறுபாட்டிற்கு எதிராக போராட பன்னிரண்டு முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான தடுப்பூசி செலுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது சீனாவில் எத்தனை பேருக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்பது தொடர்பான தெளிவான தரவுகள் வெளியாகவில்லை இருப்பினும் இதுவரை ஒன்று தசம் ஆறு பில்லியனுக்கும் அதிக அளவிலான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் ஓமான் வளைகுடாவில் கடத்தப்பட்ட கப்பல் விடுவிப்பு ஓமான் வளைகுடாவில் கடத்தப்பட்ட ஐக்கிய அரபு அமிரக கப்பல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய அரபு அமிரக கடல் பகுதியில் பனாமா கொடியேற்றப்பட்ட ஆஸ்பால்ட் பிரின்சஸ் என்ற கப்பல் அடையாளம் தெரியாத நபர்களால் செவ்வாய்க்கிழமை இரவு கடத்தப்பட்டதாக பிரித்தானியா கடற்படை தெரிவித்தது இந்த கப்பல் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்ததாகவும் பின்னர் புதன்கிழமை காலை அது விடுவிக்கப்பட்டு மீண்டும் ஓமானை நோக்கி திரும்பியதாகவும் செயற்கைக்கோள் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகி ஈரான் மீதான பொருளாதார தடைகள் மீண்டும் விதிக்கப்பட்டதிலிருந்து இந்த கடல் பகுதியில் அந்த நாட்டுக்கும் இஸ்ரேல் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் நிகழ்ந்து வருகின்றன அண்மையில் இஸ்ரேல் நிறுவனத்தின் எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு பணியாளர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது டெல்டா வைரசுக்கு எதிராக மூன்றாவது டோஸ் வழங்குவதை நிறுத்துங்கள் உலக சுகாதார நிறுவனம் தடுப்பூசி வளங்களில் நிலவும் ஏற்றத்தாழ்வை சீராக்கும் வகையில் டெல்டா வைரசுக்கு எதிராக மூன்றாவது டோஸ் வழங்குவதை நிறுத்துங்கள் என வளர்ந்த நாடுகளுக்கு உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது மாறுபாடு அடைந்துள்ள டெல்டா டெல்டா பிளஸ் வைரஸ்களாக ஜெர்மனி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மூன்றாவது டோஸ் செலுத்த தயாராகி வருகின்ற நிலையில் அவரின் இந்த கருத்து வழிவந்துள்ளது இது குறித்து உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ரோஸ் அதோனம் கூறுகையில் உலக நாடுகள் தங்கள் மக்களின் உயிரை பாதுகாக்க காட்டும் ஆர்வத்தையும் அக்கறையையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அதற்காக தடுப்பூசி மொத்த உற்பத்தியில் ஏற்கனவே மிக அதிகமான டோஸ்களை பயன்படுத்திவிட்ட வளர்ந்த நாடுகள் இன்னும் அதிகமாக இதனை பயன்படுத்த நினைப்பது ஏற்புடையது அல்ல பெரும்பாலான தடுப்பூசி அதிக வருவாயிட்டும் நாடுகளுக்கு செல்வதை மாற்றி அமைக்க வேண்டும் அதை மாற்றி குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என கூறினர் கோவிட் நைன்டீன் இங்கிலாந்தில் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட ஐந்தில் ஒருவர் மருத்துவமனையில் இருப்பதாக தகவல் இங்கிலாந்தில் கோவிட் நைன்டீன் தொற்றுடன் மருத்துவமனையில் உள்ளவர்களில் ஐந்தில் ஒருவர் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டார்கள் என இங்கிலாந்தின் தேசிய சுகாதார சேவையின் புதிய தலைமை நிர்வாகி அமண்டா பிரிட்ஸார்ட் தெரிவித்துள்ளார் சுமார் ஆயிரம் இளைஞர்கள் தற்போது மருத்துவமனையில் உண்மையில் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அவர் மேலும் கூறினார் தடுப்பூசி போட மக்கள் முன்வந்தது மிகவும் முக்கியமானது எனவும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இளைஞர்களின் அளவு கடந்த குளிர்காலத்தில் உச்சத்தை விட நான்கு மடங்கு அதிகம் எனவும் அவர் கூறினார் குளிர்கால எழுச்சியின் போது மருத்துவமனையில் இருந்தவர்களில் சுமார் ஐந்து ஐந்து சதவீதம் பேர் இளைஞர்கள் ஆவர் தேசிய சுகாதார சேவை வட்டாரங்கள் மருத்துவமனை சேர்க்கை பற்றிய சமீபத்திய புள்ளிபரங்கள் வயதானவர்களை பாதுகாப்பதில் தடுப்பூசி திட்டத்தின் வெற்றியை பிரதிபலிக்கின்றன பிரிட்சாட் மேலும் கூறுகையில் தடுப்பூசி திட்டம் மக்களை பாதுகாப்பதில் மருத்துவமனை தேவைப்படுவதை நிறுத்தி பாதுகாப்பாக வைப்பதில் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பதை இது காட்டுகிறது தடுப்பூசி செலுத்தாத இளைஞர்கள் கடுமையாக நோய் வாய்ப்படலாம் அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் அல்ல அவர்கள் தங்களை முற்றிலும் பாதுகாத்துக் கொள்வதற்கான சுரந்தவள்ளி வள்ளி தடுப்பூசியை எடுத்துக்கொள்வதுதான் என கூறினர் பிரான்சில் இருந்து வரும் முழு தடுப்பூசி போடப்பட்ட பயணிகள் இனி தனிமைப்படுத்தப்பட வேண்டியதில்லை பிரான்சிலிருந்து இங்கிலாந்து ஸ்கொட்லாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்து திரும்பும் முழு தடுப்பூசி போடப்பட்ட பயணிகள் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு தனிமைப்படுத்தப்பட வேண்டியதில்லை பயணத்திற்கான போக்குவரத்து ஓலி அமைப்பின் பரவலான மாற்றங்களின் கீழ் பிரான்ஸ் செம்மஞ்சல் பிளஸ் பட்டியலிலிருந்து செம்மஞ்சலுக்கு மாற்றப்படுகிறது கோவிட் நைன்டீன் பீட்டா மாறுபாடு பற்றிய கவலையின் மத்தியில் இது கடந்த மாதம் பட்டியலில் சேர்க்கப்பட்டது அத்துடன் ஜெர்மனி ஆஸ்திரேலியா மற்றும் நோர்வே ஆகிய இரு நாடுகள் பசுமை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன முன் ஊகம் இருந்த போதிலும் இருக்கும் எவ்வாறாயினும் பதிலாக ஸ்பெயின் மற்றும் அதன் அனைத்து தீவுகளிலிருந்தும் வருகைத் தருபவர்கள் பி சோதனையை முடிந்தவரை புறப்படும் முன் சோதனையாக பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது ஹாங்காங் குடியிருப்பாளர்களுக்கு அமெரிக்காவில் தற்காலிக பாதுகாப்பான புகலிடம் அமெரிக்க அறிவிப்பு ஆயிரக்கணக்கான கொங்கோங் குடியிருப்பாளர்களுக்கு அமெரிக்காவில் தற்காலிக பாதுகாப்பான புகலிடம் வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் கொங்கொங்கின் சுதந்திரம் சீனாவால் மீறப்படுவதால் அமெரிக்கா கொங்கோங் வாசிகளை பதினெட்டு மாத காலம் தங்க அனுமதிக்கும் என பைடன் உறுதிப்படுத்தினர் இதன் மூலம் அமெரிக்காவில் உள்ள ஆயிரக்கணக்கான கொங்கோங் குடியிருப்பாளர்கள் பயனடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறுகையில் கொங்கோங் வாசிகள் தாங்குவதற்கு கட்டாய வழிநாட்டு கொள்கை காரணங்கள் உள்ளது சீனா அதன் மீதமுள்ள ஜனநாயக செயல்முறைகள் மற்றும் நிறுவனங்களை குறை மதிப்பிற்கு உட்படுத்தி வருகிறது கல்வி சுதந்திரத்துக்கு விரம்புகளை விதித்து ஊடக சுதந்திரத்தை நசுக்குகிறது புதிய பாதுகாப்பு ஆட்சியில் ஆர்வலர்கள் மற்றும் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் உட்பட உற்றுக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என கூறினர் இருப்பினும் வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் லியூ பெங்கியூ அமெரிக்க அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விமர்சித்தார் பைடன் உண்மைகளை புறக்கணித்து தெளிவுபடுத்தி சீனாவின் உள் விவகாரங்களில் கடுமையாக தலையிடுகிறார் என்று கூறினர் ஆனால் அமெரிக்காவின் ஆராய்ச்சியாளரான மேகி சூம் கொங்கொங்கிற்கு திரும்புவது குறித்த நிச்சய நிலைக்கு மத்தியில் பல மாணவர்கள் குழப்பத்தில் இருப்பதாகவும் பைடனின் செய்தியை வரவேற்பதாகவும் தெரிவித்தார் மேலும் எங்களை கைவிடாத இந்த பைடனின் முடிவை அறிந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அமெரிக்கா எங்களை கைவிடவில்லை என கூறினர் பிராந்தியத்தில் சீனாவின் பாதுகாப்பு சட்டம் கடந்த ஆண்டு ஏற்றி தொடர்ந்து கொங்கோங்கில் இருந்து நிரந்தர வதுவிடத்திற்கான பாதையை பிரித்தானியா வழங்கியுள்ள நிலையில் அமெரிக்காவில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது டெல்டா கோவிட் மாறுபாடு நூற்று முப்பத்து ஐந்து நாடுகளில் பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தகவல் மிகவும் வேகமாக பெறவும் தன்மை கொண்ட டெல்டா கோவிட் நைன்டீன் மாறுபாடு நூற்று முப்பத்து ஐந்து நாடுகளில் பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள வாராந்திர அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த திங்கட்கிழமை நிலவரப்படி ஆல்பா வகை கொரோனா உலகின் நூற்று முப்பத்தி இரண்டு நாடுகளிலும் கொரோனா எண்பத்தி ஓரு நாடுகளிலும் கண்டறியப்பட்டுள்ளது மிகவும் வேகமாக பெறவும் தன்மை கொண்ட டெல்டா வகை கொரோனா இதுவரை நூற்று முப்பத்தி ஐந்து நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் புதிதாக கொரோனா கண்டறியப்படுவோரின் எண்ணிக்கை ஒரு மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை மட்டும் நாற்பது லட்சம் பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது கிழக்கு மத்திய திரை தெற்கு பசிபிக் பிராந்திய நாடுகளில் தினசரி கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் சர்வதேச அளவில் அந்த எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது புதிய கொரோனா தொற்று கிழக்கு மத்திய திரை பிராந்தியத்தின் முப்பத்தி ஏழு சதவீதமும் மேற்கு பசிபிக் பிராந்தியத்தில் முப்பத்தி மூன்று சதவீதமும் அதிகரித்துள்ளது தென் கிழக்கு ஆசிய பகுதிகளில் புதிய கொரோனா தொற்று ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக இஸ்ரேல் எச்சரிக்கை தங்கள் நாட்டு எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை பெஞ்சமின் கான்ஸ் எம் வி மெர்சி இஸ்ரீட் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க இஸ்ரேல் தயாராக உள்ளது ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை கட்டாயம் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இனி உலகின் மேற்ற நாடுகளும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறினர் பெஞ்சமின் கான்சின் இந்த எச்சரிக்கை குறித்து ஈரான் உடனடியாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை லண்டனில் செயற்பட்டு வரும் சோடியாக் மேரிடைம் நிறுவனத்தின் எம்பி மெர்சீல் எண்ணெய் கப்பல் ஒமானுக்கு அருகே அரபிக் கடலில் கடந்த வரம் சென்று கொண்டிருந்த போது தாக்குதலுக்கு உள்ளானது இதில் பிரித்தானியா மற்றும் ரொமேனியாவை சேர்ந்த இருபேர் உயிரிழந்தனர் சோடியாக் மேரிடைம் லண்டனில் செயற்பட்டு வந்தாலும் அந்த நிறுவனம் இஸ்ரேலை சேர்ந்த ஏஎல் ஓப் நிறுவனத்துக்கு சொந்தமானதாகும் இந்த தாக்குதலுக்கு ஈரான் தான் காரணம் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது எனினும் ஈரான் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது பதினேழாம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானவை ஆரம்பிக்கலாங்களா வெற்றிகரமான பதினேழாம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஐரோப்பிய தமிழ் வாணவே தீவுகளை வீழ்த்தியது பாகிஸ்தான் அணி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது இருபதுக்கு இருபது போட்டியில் பாகிஸ்தான் அணி ஏழு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் கலத்தடுப்பை தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இதனைத் தொடர்ந்து நூற்று ஐம்பத்தி எட்டு என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவள அணி இருபது ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது போட்டியின் ஆட்ட நாயகனாக பாகிஸ்தான் அணியின் முகமது காபிஸ் தெரிவான உலகின் அதிவேக மனிதராக மார்ஷல் ஜேக்கப் சாதனை டோக்கியோ ஒலிம்பிக்கில் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்று முடிந்த நூறு மீட்டர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு போட்டிகளின் முடிவுகளை பார்க்கலாம் உலகின் அதிவேக மந்திராக இத்தாலியின் லேமன் மார்சல் ஏகப் பந்தய தூரத்தை ஒன்பது எட்டு சைபர் வினாடிகளில் கடந்து தங்கப்பதக்கத்தை பதக்கத்தை வென்றார் இதன் மூலம் ஒலிம்பிக் வரலாற்றில் இத்தாலிய வீரொருவர் நூறு மீட்டர் பந்தயத்தில் தங்க பதக்கத்தை வெல்வது இதுவே முதல் முறையாகும் அடுத்து அமெரிக்காவின் கஃப்ரட் கேர்லி பந்தய தூரத்தை ஒன்பது தசம் எட்டு நான்கு வினாடிகளில் கடந்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் மூன்றாவது இடத்தை பிடித்த கனடாவின் டி கிராஸ் பந்தய தூரத்தை ஒன்பது தசம் எட்டு ஒன்பது வினாடிகளில் கடந்து வெண்கலப் பதக்கத்தை வென்றார் இதேபோல பெண்களுக்கான நூறு மீட்டர் பந்தயத்தில் ஜமேக்காவின் தாம்சன் ஹேரா பந்தய தூரத்தை பத்து தசம் ஆறு ஒன்று வினாடிகளில் கடந்து தங்கப்பதக்கத்தை வென்றார் அடுத்து ஜமேக்காவின் ஆன் ஹப்ரேசர் பிரைஸ் பந்தய தூரத்தை பத்து தசம் ஏழு நான்கு வினாடிகளில் கடந்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் மூன்றாவது இடத்தை பிடித்த ஜமேக்காவின் செரிகா ஜாக்சன் பந்தய தூரத்தை பத்து தசம் ஏழு ஆறு வினாடிகளில் கடந்து வெண்கலப் பதக்கத்தை வென்றார் தமிழ்நாடு பிரீமியர் லீக் மதுரை பந்தர்ஸ் அணி சிறப்பான வெற்றி தமிழ்நாடு பிரீமியர் லீக் டி இருபது தொடரின் இருபதாவது லீக் போட்டியில் மதுரை பந்தர்ஸ் அணி சிறப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளது சென்னை சிதம்பரம் மைதானத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற இப்போட்டியில் மதுரை பந்தர்ஸ் அணியும் கை கிரீம்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் அணியும் மோதின இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கை கிரீம்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்திய மதுரை பந்தர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று எண்பத்தி நாலு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக சத்துர்வேத் ஆட்டமிழக்காது நாற்பத்தி ஓரு ஓட்டங்களையும் கவுசிக் நாற்பது ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர் ஹைட்ரீம்ஸ் திருப்பூர் தம்லன்ஸ் அணியின் பந்துவீச்சில் கருப்புசாமி இரண்டு விக்கெட்டுகளையும் முகமது மற்றும் கிறிஸ்ட் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினையும் வீழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து நூற்று எண்பத்து ஐந்து என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய கைட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணியால் பதினேழு தசம் நான்கு ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று மூன்று ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது இதனால் மதுரை பந்தர்ஸ் அணி எண்பத்து ஓர் ஓட்டங்களால் வெற்றி பெற்றது இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக ராஜ்குமார் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் மான் ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர் மதுரை பந்தர்ஸ் அணியின் பந்து வீக்கில் சிலம்பரசன் கவுதம் மற்றும் அவுசிக் சிறீநிவாஸ் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ஜெகதீசன் கவுசிக் மற்றும் ரோக்கி ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டினையும் வீழ்த்தினர் இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக இருபத்தி மூன்று பந்துகளில் நான்கு சிக்சர்கள் ஒரு பவுண்டரி அடங்களாக ஆட்டமிழக்காது நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட சத்துர்வேத் தெரிவு செய்யப்பட்டார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டி இருபது போட்டியில் பங்களாதேஷ் அணி வரலாற்று வெற்றி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணி இருபத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றியுடன் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடர் தோல்வியை பங்களாதேஷ் அணி முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது டாக்காவின் பகலிரவு ஆட்டமாக இடம்பெற்ற இந்த போட்டியில் லானி சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவின் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதனை அடுத்து நூற்று முப்பத்தி இரண்டு என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆஸ்திரேலிய அணி பதிலுக்கு துடுப்படுத்தாடியது இருப்பினும் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எட்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று ஆஸ்திரேலிய அணி தோல்வியடைந்தது போட்டியின் ஆட்டு நாயகனாக பங்களாதேஷ் அணி சார்பாக பந்து வீட்டில் அசத்திய நசீம் அகமது தெரிவான இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் தொடரின் பதக்கப்பட்டியலில் சீனா தொடர்ந்தும் முன்னிலை வகித்து வருகின்றது இதன்படி முப்பத்தி இரண்டு தங்கம் இருபத்தி மூன்று வெள்ளி பதினாறு வெண்கல மடங்களாக மொத்தமாக எழுபத்தி ஓரு பதக்கங்களை சீனா வென்று முதலிடத்தில் உள்ளது இரண்டாம் இடத்தில் உள்ள அமெரிக்கா இருபத்தி ஏழு தங்கம் முப்பத்தி மூன்று வெள்ளி இருபத்தி நான்கு வெண்கல மடங்களாக மொத்தம் எண்பத்தி நான்கு பதக்கங்களை பெற்றுள்ளது இருபத்தி ஓரு தங்கம் ஏழு வெள்ளி பன்னிரண்டு வெண்கல மடங்களாக மொத்தமாக நாற்பது பதக்கங்களை பெற்று ஜப்பான் மூன்றாவது இடத்தில் உள்ளது பதினேழு தங்கம் நாலு வெள்ளி பதினேழு வெண்கல மடங்களாக மொத்தமாக முப்பத்தி எட்டு பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா நான்காவது இடத்தில் உள்ளது பதினைந்து தங்கம் பதினெட்டு வெள்ளி பதினாறு வெண்கல மடங்களாக மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பதக்கங்களுடன் பிரித்தானியா ஐந்தாவது இடத்தில் உள்ளது ரஷ்யா ஜெர்மனி நியூசிலாந்து இத்தாலி பிரான்ஸ் ஆகிய நாடுகள் முறையே ஆறு முதல் பத்து இடங்களை பிடித்துள்ளது இவ்வேரத்திற்கான வேற நிறைவுக்கு வருகின்றது இத்துணை நிரமம் நிகழ்வு கேட்டுக் கொண்டிருந்து அத்துணை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு வேற ஒரு வேளத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்